கைஸ் இங்கே வந்துட்டு பாருங்கள், ஃபைனலாக அந்த MP40 கன் வந்து திருப்பியும் பழைய ஃபார்முக்கு வந்துருச்சுனே சொல்லலாம். ஸோ அதோட டேமேஜ், அக்யூரசி, ரேட் ஆஃப் ஃபயர், கைஸ் அந்த M1HH1 கன்னுக்கு வேறு லெவலில் ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட்டுக்கு அப்புறமா அந்த M1HH1 கன் ஸ்டார்டிங்கில் வரப்போ ஒரு பவர் இருந்துச்சு இல்லையா, ஸோ அந்த ஒரு கன்ஸோட பவர்லாம் சேஞ்ச் பண்ணுறது யூஸ்வல் தான். பட் இந்த வாட்டி புதுசாக அந்த பாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதிலலாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பாம் போடும்போது, ஹலோ கைஸ் எல்லாத்துக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ இந்த ஒரு வீடியோவில் நமக்கு நெக்ஸ்ட் பண்ண போகிற OB40 அப்டேட்டுக்கு அப்புறமா வெப்பன் சைடில் பண்ணியிருக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாட்டி நம்ம யாருமே எதிர்பார்க்காத வகையில் நிறைய கன்ஸோட பவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கானுங்க. இது கூடவே யூஸ்வலாக நமக்கு வழக்கமாக பண்ணுற மாதிரி பாதி கன்னோட பவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிக்ரீஸும் பண்ணியிருக்கானுங்கன்ற தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஓவனாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு அப்டேட்டுக்கு அப்புறமா எது இதுக்கெலாம் பவர் வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். அதில் நம்பர் 1 வந்துட்டு பார்த்திங்கன்னா பாமுங்க. ஸோ பாமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, வழக்கமாக நமக்கு கன்ஸில் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுவாங்க, பட் இந்த வாட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரனேட்லேயும் பண்ணியிருக்கானுங்கன்ற தெரிஞ்சுக்கோங்க. ஸோ யூஸ்வலாக நீங்கள் பாம் போட்டிங்க அப்படின்னா எனிமி வந்து சாவாம், இது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் கிடையாது. ஸோ இந்த வாட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாமோட ரேஞ்சை வந்துட்டு பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்கானுங்க மக்கள். நீங்கள் யூஸ்வலாக த்ரோ பண்ணும்போது ஒரு தூரத்துக்கு போகுது அப்படின்னா, அதாவது நீங்கள் இந்த எப்படி சொல்கிற அந்த குரங்கு பெட்டை யூஸ் பண்ணாமல் த்ரோ பண்ணிங்க அப்படின்னா ஒரு ரேஞ்சுக்கு ஒரு தூரத்துக்கு தூக்கி போயிடுவீங்க இல்லையா. ஸோ அந்த டிஸ்டன்ஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்கானுங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட்டுக்கு அப்புறமா நீங்கள் அந்த குரங்கு பெட்டி இல்லாமல் பாம் யூஸ் பண்ணும்போது முன்னே இருந்ததை விட கொஞ்சம் ரேஞ்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் போகும் அப்படின்ற தெரிஞ்சுக்கோங்க மக்களே. ஸோ நம்பர் 2, அந்த எப்படி சொல்கிறது ஒரு கிரிப்பு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, குட்டியாக வந்ததோ இதுதான் அது. ஸோ இதுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பவர் டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க மக்களே. ஸோ முன்னே இருந்ததை விட அந்த ரேட் ஆஃப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா -3% வந்து கம்மி பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறமா இது வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம கன்ஸை பற்றி பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ நம்பர் 3, அந்த சார்ஜ் பஸ்ஸில் கன் இருக்கும் பார்த்தீங்களா, நீங்கள் லோட் பண்ணி அடிப்பீங்களே இந்த ஒரு கன்னுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்ச் இருக்குது இல்லையா. ஸோ அது வந்து முன்னே இருந்ததை விட 20% வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே. அது கூடவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மேகசின் இருக்கு பார்த்தீங்களா, அதோட கெப்பாசிட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக வந்துட்டு 3 தான் இருக்குது. அதுவே இந்த ஒரு அப்டேட்டுக்கு அப்புறமா அதை 4 மாற்றிருக்கானுங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் 4, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத ஒரு அப்டேட்டுங்க. என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த M1014 கன் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு வந்துட்டு லெவல் 1லையும் லெவல் 2லையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து -12% ஆமாம் ஓகேங்களா. ஸோ அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோட அக்யூரஸியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 20% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கானுங்க மக்களே. இது வந்து ப்ளஸ்னும் சொல்ல முடியாது, மைனஸ்னு சொல்ல முடியாது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஏன்னா அக்யூரசி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா புள்ளட்டும் வந்து எனிமி மேலே தான் படுவோம். பட்டு ரேஞ்ச் வந்து குறைச்சி விட்டுருக்கானுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் லாங்கில் இருந்தால் அப்படின்னா சுத்தமாக எனிமி மேலே புல்லட்டே படாதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க மக்களே. எப்படி இருக்குன்றதை யூஸ் பண்ணி பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ நம்பர் 5 & 6ங்க, இதில் வந்து 2 கன்னை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டிராகன் கன்னு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா MAG-7 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 கன்னுக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அக்யூரசி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கானுங்க. அது கூடவே முன்னே இருந்ததை விட இந்த ஒரு அப்டேட்டுக்கு அப்புறமா இந்த கன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்கானுங்க மக்களே ஓகேவா. ஸோ அதாவது நீங்கள் எப்படி சொல்கிறது, முன்னே இருந்ததை விட கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்கானுங்க. அந்த டிராகன் கன்னு கூட அவ்வளோவா யாரும் யூஸ் பண்ண மாட்டீங்க. அந்த மெயின் அந்த MAG-7 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குற பாதி பேர் யூஸ் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ரூம் மேஷெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த கன்று. ஸோ அந்த கன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சூப்பராக இருக்க போகுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க மக்களே. யாருக்கெல்லாம் MAG-7 பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்பர் 7, அந்த M1HH1 கன் ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து நார்மலாகவே நமக்கு வந்து ரேஞ்ச் கொடுக்காது, இல்லை பத்தாவதுக்கு நெக்ஸ்ட் வேட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு ரேஞ்சை வந்து 15% மைனஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற தெரிஞ்சுக்கோங்க மக்களே. இது கூடவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோட ரீலோட் ஸ்பீட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து 10% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ரீலோட் ஆகுன்றத தெரிஞ்சுக்கோங்க. இது அப்படியே மாற்றி கொடுத்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும், அந்த ரீலோட் ஸ்பீடை வந்து மைனஸ் பண்ணி விட்டு ரேஞ்சை வந்து ப்ளஸ் பண்ணியிருந்தால் செம்மையாக இருந்திருக்கும். ஏன்னா அந்த கன் நார்மலாகவே நமக்கு வந்துட்டு ரேஞ்ச் கொடுக்காது, இல்லை பத்தாவதுக்கு இன்னும் வேறு மைனஸ் பண்ண போகிறானுங்களாம். இல்லை மெயினாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடந்த ஆறு அப்டேட்டாக இந்த M1HH1 கன் ஸ்கின்னோட பவரை வந்து ஒன்லி மைனஸ் மட்டும்தான் பண்ணியிருந்தானுங்க. இந்த வாட்டி என்னவோ அந்த ரீலோட் ஸ்பீடை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பண்ணியிருக்கானுங்க. இதை வந்து நோட் பண்ணிக்கோ, ரீலோட் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க இல்லையா. ஸோ எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கானுங்க அப்படின்றத நீங்களே நோட் பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்க்ரீனில் வச்சிருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் மக்களே, ரீலோட் ஸ்பீடு வந்து அவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட்ஸில் அதுவும் கிடையாது, ஜஸ்ட் ஏதோ ஒரு மில்லி செகண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது, மற்றபடி ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஏதோ ஒரு கண் துடைப்புக்காக அது வந்து போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்பர் 8, அந்த MP40 கன் இருக்குது பார்த்தீங்களா, எப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பவர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட்டுக்கு அப்புறமா டேமேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா +8%ங்க. அதை உங்களுக்கு தெளிவாக டெஸ்ட் பண்ணி காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. முன்ன மாதிரி கிடையாது, இப்போலாம் MP40 எடுத்துகிட்டு போனாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தான் கில்லாகி வருவோம். ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேவலமாக அடிச்சுட்டு இருக்குது இல்லையா MP40. ஆனால் இந்த ஒரு அப்டேட்டுக்கு அப்புறமா அந்த பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா டேமேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கானுங்க மக்களே. இந்த வீடியோ பார்க்குற யாரெல்லாம் வந்து MP40 யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே வந்துட்டு பாருங்கள், ஃபஸ்ட்
நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாடி ஷாட்டுங்க. பாடி ஷாட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டுக்கு முன்னாடி வரைக்கும் சிங்கிள் புல்லெட்டுக்கு 23 டேமேஜ், அதுவே இந்த ஒரு அப்டேட்டுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா 25 டேமேஜ் கொடுக்குதுன்ற தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஹெட் ஷாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு இந்த அப்டேட்டுக்கு முன்னாடி 126 தான் கொடுக்கும் ஒரு புல்லெட்டுக்கு, ஓகேங்களா. ஆனால் இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா 137 டேமேஜ் கொடுக்குது அப்படின்ற தெரிஞ்சுக்கோங்க. மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் லெக் அப்புறம் ஹேண்ட்லலாம் எருமையாக அடிக்கும்போது முன்னே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 17 டேமேஜ் கொடுக்கும், அதுவே இந்த ஒரு அப்டேட்டுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா 18 டேமேஜ் கொடுக்குது அப்படின்ற தெரிஞ்சுக்கோங்க மக்களே. ஆக மொத்தம் இந்த கண்ணை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சூப்பராக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா. இது வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது எல்லாமே, ஓகே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா MP40 பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்பர் 9 XM8 கன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த கண்ணுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பவர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கண்ணு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட்டுக்கு அப்புறமா அதோட அக்யூரசி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அக்யூரசி வந்துட்டு பார்த்தீங்கன்னா +15%. ஸோ இதுக்கப்புறம் முன்னே விட எனிமி மேலே நீங்கள் அடிக்க புல்லட் வந்து எக்ஸ்ட்ரா டேமேஜ் கொடுக்கும், ஐ மீன் எக்ஸ்ட்ரா டேமேஜ் கொடுக்காது. நீங்கள் அடிக்கிற புல்லட்டில் ஒரு 30 புல்லட் படுது அப்படின்னா இதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து 35 புல்லட் 40 புல்லட்னு பழுன்ற தெரிஞ்சுக்கோங்க மக்களே. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த XM8 வந்து ஓரளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்பர் 10 அந்த குட்டி கன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த எப்படி சொல்கிறது அந்த பிஷல் மாதிரி டபுள் கன் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த கண்ணுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோட ரேட் ஆஃப் ஃபயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கானுங்க. அது கூடவே மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கன்னோட டேமேஜை வந்து மைனஸ் பண்ணி விட்டுருக்கானுங்க மக்களே. இந்த கன் அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்ட் ஆகிறது செம்மையாக இருக்கும், அந்த டேமேஜ்லாம் சூப்பராக கொடுத்துட்ருக்கும். பட் இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா அதெல்லாம் இருக்காதுங்க. ஸோ அந்த டேமேஜை வந்துட்டு ஃபுல்லாக குறைச்சி விட்டுருக்கானுங்க. எந்த அளவுக்குன்றதை நான் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பாருங்களேன். இந்த கன்னை யூஸ் பண்ணி நீங்கள் எனிமி பாடியில் அடிச்சிங்க அப்படின்னா முன்ன வந்துட்டு பார்த்தீங்கன்னா 45 டேமேஜ் கொடுக்கும், அதுவே இந்த ஒரு அப்டேட்டுக்கு அப்புறமா 39 டேமேஜ் தான் கொடுக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க மக்களே. அது கூடவே ஹெட் ஷாட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முன்னே வந்துட்டு 247 டேமேஜ் கொடுக்கும், அதுவே இந்த ஒரு அப்டேட்டுக்கு அப்புறமா 214 டேமேஜ் தான் கொடுக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அதுவே லெக்கு அப்புறம் இந்த ஹேண்ட்லலாம் அடிச்சிங்க அப்படின்னா முன்னே வந்து 33 டேமேஜ் கொடுக்கும், அதுவே இந்த ஒரு அப்டேட்டுக்கு அப்புறமா 29 டேமேஜ் தான் வந்து கொடுக்குது அப்படின்ற தெரிஞ்சுக்கோங்க. ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோட டேமேஜ் வந்து குறைச்சிட்ருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட ரேட் ஆஃப் ஃபயரை வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கானுங்க அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க மக்களே, ஓகேவா. ஸோ நம்பர் 11 இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான சேஞ்சுங்க. என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த தாம்சன் கன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த கன்னோட பவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட்டு முன்னாடி வரைக்கும் நீங்கள் எனிமியோட ஹெட்டில் அடிச்சிங்க அப்படின்னா 137 டேமேஜ் கொடுக்கும், அதுவே பாடி ஷாட் அப்படின்னா 25 டேமேஜ் கொடுக்கும், அதுவே எனிமியோட கையில் காலில் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மொத்தமாக 18 டேமேஜ் கொடுக்கும் இல்லையா. ஸோ அதை ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் மாதிரியானுங்க. ஸோ இங்கே வந்துட்டு நான் ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பாருங்கள். எந்த ஒரு கண்ணுக்கு இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா +4% வந்து ஒரு டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்துட்டு பாருங்கள் ஹெட் ஷாட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முன்னே வந்து 137 டேமேஜ், அதுவே இந்த ஒரு அப்டேட்டுக்கு அப்புறமா 143 டேமேஜுங்க. அதுவே பாடி ஷாட் எடுத்திங்க அப்படின்னா முன்னே வந்து 25 டேமேஜ், இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா 26 டேமேஜ் கொடுக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அதுவே நீங்கள் லெக்கு ஹேண்டில் அடிச்சிங்க அப்படின்னா முன்னே வந்து 18, இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா 19 டேமேஜ் வந்து உங்களுக்கு கொடுக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க மக்களே. எனக்கு தெரிஞ்ச இந்த கன் இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா சூப்பராக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நம்பர் 12 அந்த பிசான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கன் இருக்கும் பார்த்தீங்களா நம்ம கேமுக்குள்ளே. ஸோ இந்த கண்ணுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பவர் இன்க்ரீஸ் பண்ண போகிறானுங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட்டுக்கு அப்புறமா இந்த கண்ணை யூஸ் பண்ணி அடிச்சிங்க அப்படின்னா ஹெட் ஷாட் வந்து முன்னே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 159 கொடுக்கும், அதுவே இந்த ஒரு அப்டேட்டுக்கு அப்புறமா 176 கொடுக்குதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அது கூடவே நீங்கள் பாடியில் அடிச்சிங்க அப்படின்னா முன்னே வந்து 29 டேமேஜ், அதுவே இந்த ஒரு அப்டேட்டுக்கு அப்புறமா 33 டேமேஜ் கொடுக்க போகுது. அது கூடவே அந்த லெக்கு ஹேண்ட்லாம் அடிச்சிங்க அப்படின்னா முன்னே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 21 டேமேஜ், அதுவே இந்த ஒரு அப்டேட்டுக்கு அப்புறமா 24 டேமேஜ் கொடுக்க போகுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தான் நமக்கு இந்த OB40 அப்டேட்டுக்கு அப்புறமா வெப்பன் சைடில் பண்ணிக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வெப்பன் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு எந்த கன்னோட பவர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கார்த்திக் ஏன் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை நான் அதில் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ் ஆச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அண்ட் ஃப்ரீ ஃபயர் பற்றின இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் லீக்ஸ் அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்லாம் கேம்குள்ளே வரதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க. அண்ட் மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. அங்கே அக்கௌண்ட்டு அனாதையாக கிடைக்குது. ஸோ கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கிட்ட ஆக போகுதுங்க, யாருமே வந்து ஃபாலோ பண்ண மாட்டீங்க. நேற்றுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த MP40 திடீர்னு நிற்கணுதாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி முக்கியமான அப்டேட்லாம் ஃப்ரீ ஃபயரில் வரதாக இருக்கட்டும், அந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் டக்குன்னு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு அங்கே தான் சொல்லுவேன். அண்ட் இது தவிர உங்களுக்கு ஏதாவது கொரீஸ் இருக்குது, டவுட்ஸ் இல்லை உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட பேசணும் அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே என்கிட்ட பேசலாம். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஓகேவா. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு இந்த OB40 அப்டேட்டில் வெப்பன் சைடில் பண்ணிக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு உங்கள் வந்து நான் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், பை, டேக் கேர், ஹாவ் எ நைஸ் டே. Believe life has lot of surprises for everyone. Nobody can predict life. Anything can happen in life. Anything can happen. What you want will not happen. What you need will definitely happen. Namma nenikkiradhu ellame nadandradhu.
நம்மளுக்கு என்ன தேவையோ அது நிச்சயமா நடக்கும், சத்தியமா நடக்கும். So believe in life.